Dear 12th standard students, I am Metro Karanagaran. In PT model question paper five, five mark question, question number 42, D is the midpoint of the side BC. Just to draw a triangle ABC, it is given that D is the midpoint of side BC. D is the midpoint. Midpoint na hi doora measurement is equal.

ஏடி வெக்டார் பிளஸ் டிபி வெக்டார் இங்கேருந்து இப்படி வந்து ஒரு நைன்டி டிகிரி லெஃப்ட் டேர்ன் எடுக்கணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துடலாம் அப்போது இங்கே உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னும்போது இந்த வழியில் வரலாம் நீங்கள் தட் இஸ் ஏடி வெக்டார் பிளஸ்ஸு டிபி வெக்டார் டிபி வெக்டார் ரைட் ஏபி வெக்டார் பிளஸ் சாரி இஸ் ஈக்குவல் ஏடி வெக்டார் பாருங்க BD பிடினு இருக்குது இப்படி போனீங்கன்னா டிபி இப்படி வந்தீங்கன்னா பிடி வெக்டாரை பொறுத்த வரைக்கும் டிபியும் பிடியும் ஒன்றும் கிடையாது வெக்டாரில் டேரக்ஷனை மாத்துறீங்க இந்த பக்கம் போனவங்க அதாவது லெஃப்ட் டேரெக்ஷனில் போனவங்க ரைட் வரணும் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மாற்றலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் சிம்பிள் மாறிடும் அப்போது பிடின்னு எழுதுறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் டேரக்ஷன் மாற்றிருக்கீங்க அதனால் சிம்பிள் மாறிடும் ப்ளஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும் சார் இந்த மாதிரி மாத்தினீங்க நான் ஆன்சரை பார்த்துக்கிட்டே மாற்றிக்கிட்டேன் அப்போது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆஃப் ஏபி வெக்டா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர்லாம் கேட்டிருக்கனால இது ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படும் அதனால் இது ரிசல்ட் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏசி வெக்டாட்டா வருவோம் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து இங்கே வரணும் இங்கே ரோடு பிளாக் அப்போ என்ன செய்வீங்க இப்படிக்கா வந்து இப்படி திரும்பி போயிடுவீங்க அப்போ ஒரு ரைட் டர்ன் எடுப்பீங்க இதுவும் டைரக்ஷன் தான் அப்போ வெக்டார் அஜிப்ரால் ட்ரையாங்குல் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுற ஏசி வெக்டாருக்கு பதில் நீங்கள் என்ன எழுதலாம்னா ஏடி வெக்டார் ப்ளஸ்ஸு டிசி வெக்டார் அப்படின்னு எழுதலாம் ஏடி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார்னு எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் ப்ளஸ் ினாலும் ஒன்று தான் பிடினாலும் ஒன்று தான் ஏன்னா ஒரே டேரக்ஷனில் ரெண்டு வெக்டாரும் உங்களுக்கு இது மிட் பாயிண்ட்னால ஈக்குவல் வெக்டார்ஸ் இப்போ டிசி வெக்டாரும் பிடி வெக்டாரும் ஒன்று தான் பிடி வெக்டார்னால் இங்கேருந்து இங்கே வரீங்க டிசி வெக்டார்னால் இங்கேருந்து வரீங்க அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு போகிறீங்க டேரக்ஷன்ஸ் ஆர் சேம் பிடி வெக்டாரோட டேரக்ஷனும் டிசி வெக்டாரோட டேரெக்ஷனும் சேம் ஒரே அளவு அப்போது வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டேரெக்ஷன் அண்ட் சேம் மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்போது பிடி வெக்டாரும் டிசி வெக்டாரும் ஈக்குவல்னு சொல்லலாம் ஏன்னா டேரக்ஷனும் ஒன்று லென்த்தும் ஒன்று பிகாஸ் டி இஸ் த மிட் பாயிண்ட் அதனால் டிசி இருக்கிற இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னா பிடி வெக்டார் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இஸ் மிட் பாயிண்ட் இஸ் மிட் பாயிண்ட் அது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் வெக்டாஸ் ஈக்குவல் வெக்டாஸ் என்ற கான்செப்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா அப்போது ஏடி வெக்டார் ப்ளஸ் பிடி வெக்டார் ஏன் சார் பிடி யூஸ் பண்ணிங்க ஆன்சரில் பிடி தான் இருக்குது டிசி தேவைப்படல அவனுக்கு அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன் பிடி வெக்டான்னு சொல்லிட்டு இப்போ டிசி வெக்டாரும் பிடி வெக்டாரும் ஒன்று தான் ஏன் ஏன்னா டேரக்ஷனும் சேம் அளவும் சேம் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டேரக்ஷன் அண்ட் சேம் மெக்னிட்யூட் மெக்னிட்யூட்னா அளவு ஆர் ஈக்குவல் வெக்டார்ஸ் அதனால் டிசிக்கு பதில் பிடி வெக்டார் போடலாம் ஃபைவ் இது ரிசல்ட் நம்பர் டூ இது ரிசல்ட் நம்பர் டூ இப்போது ஸ்கொயரிங் அண்டு ஆடிங் ஈக்வேஷன் ஒன் அண்டு டூ equation ஒன் 2 டூவும் ஸ்கொயர் அண்ட் ஆட் பண்ண போகிறேன் அந்த பாருங்கள் என்னுடைய LHS எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வெக்டார் அப்போ ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் equal to டூ சாரி ப்ளஸ் ஆடும் பண்ண சொல்லிக்கிறாங்க ப்ளஸ்ஸு AC வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இஸ் டூ இதையும் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஏடி வெக்டார் மைனஸ் பிடி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும் எல்ஹெச்எஸையும் எல்ஹெச்எஸ்ஐயும் எல்ஹெச்எஸ்ஸையும் எல்ஹெச்எஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டா ஆர்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸ்ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஏடி வெக்டார் பிளஸ் பிடி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ரைட் அப்போது ஒரு வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னால ஒன்று தான் மெக்னிட்யூட் ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் ஒரு வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னால ஒன்று தான் மெக்னிடியூட் ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அதனால் திஸ் கேன் பி கம்ஃபர்டபிளி ரிட்டன் ஆஸ் ஏபி வெக்டார் ஏபி வெக்டார் ओल स्कोय मेक्निटूट सिम्पल आर मेक्निटूडक और वक्ट ओल स्न मेक्निटूडर उ ए मैन बी ओल स्वयन टू एक्टर डॉटी वक्टारू एर पाटक्टा यूज प्लस स्कोय मैन टू एक्मारी ए स्कोय ப்ளஸ்பி டூ டைம்ஸ் ஏடி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ப்ளஸ் பிடி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் பிடி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இது ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ இதுவும் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மெக்னிடியூட் ஆஃப் ஏசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இதை பாருங்கன்னா ஏடிஏடி ரெண்டு பீஸ் இருக்கும் அதனால் டூ டைம்ஸ் ஏடி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பிடிபிடினு டூ டைம்ஸ் இருக்கும் டூ டைம்ஸ் பிடி வெக்டார் ஸ்கொயர் ரைட் அப்போது உங்களுக்கு ஒரு வெக்டார் ஸ்கொயர்னால ஒன்று தான் மேக்னிடியூட் ஸ்கொயர்னால ஒன்று தான்